உங்களை நான் இங்க எதுக்கு வர சொன்னேன்னா, நாம சக்திய ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டா அந்த நந்தினி தானா அடங்கிடுவா. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். அதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அந்த சக்திய பைத்தியமாக்கி பைத்தியத்தோட பைத்தியமா அலைய விட போறேன். அது எப்படி மேடம் முடியும் சொல்றேன். என்ன இவ கொலை பண்ணலான்னு சொன்ன, இப்போ பைத்தியம் ஆக்க போறேன்னு சொல்ற, ஒன்னும் புரியலையே. நீங்க அவளை ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க பைத்தியங்களுக்குன்னு இருக்கிற வைத்திய சாலையில சேர்க்கறீங்க. என்ன ரூபா, பைத்தியமா இருந்தாதான் அங்க சேர்த்துப்பாங்க. இவதான் நல்லா இருக்கிறாளே. சும்மா குறுக்க கேள்வி கேட்காதீங்க. நீங்க சொல்றது நல்ல வைத்தியசாலை, ஆனா நான் சொல்றது பணம் வாங்கிக்கிட்டு நல்லவங்களை பைத்தியமாக்குற வைத்தியசாலை. அங்க கொண்டு போய் சக்தியை விட்டா நாளே நாள்ல அவங்க குடுக்கற டார்ச்சர்லயும் மருந்துலயும் அவ தானா பைத்தியம் ஆயிடுவா. அப்புறம் என்ன, அவ பைத்தியக்காரின்னு சொல்லி தெருவுல அலைய விட்டுறலாம். நமக்கும் அவ தொல்லை ஒழிஞ்சது. எப்படி பிரம்மாதமான ஐடியா மேடம். இதுல நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அவளை ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போக போறதே நீங்க தான். என்ன யோசிக்கிறீங்க? நான் அவங்க கூட பேசுறது இல்ல மேடம், சண்டை. காரியம் ஆகணும்னா கௌரவம் பார்க்க கூடாது. இந்த இதுல ராமேஸ்வரத்துக்கு 4 பஸ் டிக்கெட் இருக்கு. நீங்க உங்க பொண்டாட்டியோட போய் அந்த சக்தியை பார்த்து பகையெல்லாம் மறந்துட்டதா சொல்லி நாடகம் ஆடி நடிச்சு அவளை கோயிலுக்கு கூப்பிடுங்க. கோயில்னா அந்த சக்தி கண்டிப்பா வருவா. எப்படியும் கூடவே அந்த மாமியும் வருவா. நீங்க கோயிலுக்கு கூப்பிடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாத. என்ன இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்க விட்டுருவோமா? ரொம்ப யோசிக்காதீங்க விநாயகம் சார். நீங்க அவங்கள கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போக போறீங்க. அங்க அவங்க காணாம போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? நல்ல காரியத்துக்கெல்லாம் இவ்வளவு யோசிக்க கூடாது. சரிங்க மேடம், நான் இதை செய்யறேன். எனக்கு இந்த நந்தினி ஒழிஞ்சா போதும். கண்டிப்பா. முதல்ல அந்த சக்தி, அப்புறம் நந்தினி தானே. அப்ப நான் கிளம்புறேன் மேடம். நீங்க போய் அந்த சக்திய பார்த்து பேசிட்டு அவ என்ன சொன்னான் வந்து என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா ஒரு நல்ல செய்தியோட வர மேடம். வர சார். ரூபா, என்ன முதல்ல சக்திய கொலை பண்ண போறேன்னு சொன்ன, இப்ப என்னடானா பைத்தியம் ராமேஸ்வரம் வைத்தியம் என்னென்னமோ சொல்றிய, ஒண்ணுமே புரியலையே. புரியல? அந்த சக்தி ராமேஸ்வரத்துக்கும் போக போறது இல்ல, பைத்தியமும் ஆக போறது இல்ல. அப்புறம் அவ சென்னையே தாண்ட மாட்டா, அதுக்குள்ள போனமாயிடுவா. எப்படி ரூபா? நான் அவங்களுக்கு தாம்பரம் தாண்டி பெருங்கழுத்தூர்ல ஏறுற மாதிரிதான் டிக்கெட்டே எடுத்திருக்கேன். வீட்ல இருந்து அவங்க பெருங்கழுத்தூருக்கு போற வழியிலேயே அவங்க கார் பஞ்சர் ஆயிடும். எப்படி? அது அப்படித்தான் ஆகும். பஞ்சர் பாக்கிறதுக்காக காரை விட்டு இறங்கி எல்லாரும் கீழே நிப்பாங்க. அப்ப நம்ம ஆளுங்க லாரி எடுத்துட்டு போய் அந்த சக்தியை அடிச்சு தூக்கிடுவாங்க. அவ சட்னி ஆகி ரோட்ல போனமா கடப்பா. அப்புறம் என்ன, கோயிலுக்கு போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இந்த லூசு விநாயகமே சாட்சி சொல்லுவான். போலீஸும் அது விபத்துன்னு ஃபைல மூடிடும். நம்மளும் ஊருக்காக அந்த அநாதனாய் சக்தி சாவுக்கு போய் 4 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு வந்துடலாம். எப்படி? சபாஷ் ரூபா, சபாஷ். ஜவாப் நை. சக்தி நீ ஒழிஞ்சடி. நம்ம நாகராஜுக்கு போன் போட்டு வர சொல்லுங்க. நாகராஜ். என்ன மாமி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுத்து. இட்லி வத்து வச்சுட்டேன், தொட்டுக்க சட்னி பண்ணியாச்சு, அத பாத்திரத்துல அலம்பி தொடச்சு வச்சிருக்கேன். சரி மாமி, நந்துவிய நந்தினியும் போன் பண்ணி விருந்துக்கு கூப்பிடணும்ல. நேரம் ஆயிடுச்சு, இப்பவே சொன்னாதானே அவங்க வேலையெல்லாம் பாத்துட்டு வரதுக்கு சௌகரியமா இருக்கும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், சீக்கிரம் போய் அதை செய்வோம். வாங்க வாங்க. சீக்கிரம் நம்பர் போடுங்க. என்ன ஏமாத்திட்டான்? குழந்தை செத்து போச்சுன்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டான்?
என்னாச்சு சக்திமா? ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வேலையா இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கட் ஆயிடுச்சு மாமி. அதனால என்ன, திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். ஹலோ நந்தினி. அத்தை. என்ன நந்தினி, முதல்ல போன் போட்ட எடுக்கவே இல்ல? இப்பதான் நான் சமையல முடிச்சுட்டு உள்ள அவரோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். அதான் அத்தை, போன் எடுக்க முடியல. மாப்பிள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாரா? வந்துட்டாரு. வந்து எனக்கு சமையல் பண்றதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாரு. இப்ப கூட அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் துணி மடிச்சிட்டு இருந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும், சண்டை எல்லாம் போடக்கூடாது. சண்டையா? எங்களுக்குள்ளயா? சான்ஸே இல்லாத. அவர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறதுல டைம் போறதே தெரியல. சரி நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம். நாளா அன்னைக்கு நம்ம வீட்டுல மாப்பிள்ளை என்னையும் விருந்துக்கு வரணும். விருந்தா? எதுக்கத்த விருந்தெல்லாம்? அவரு ரொம்ப பிஸி, இதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இருக்காது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. புதுசா கல்யாணம் ஆனவங்க அங்க இங்கன்னு அடிக்கடி வெளியில போயிட்டு வரணும். நீ போன மாப்பிள்ளை கொடு, நான் பேசுறேன். கொடுக்குறேன். அத்தை பேசணுமா? மாப்பிள்ளை கொடுக்குறேன். உங்களதான் அத்தை பேசணுமா? போன்ல ஏதோ கொஞ்சம் சிரிச்சு பேசுங்க. அது எனக்கு தெரியும். சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமி எப்படி இருக்காங்க? நான் நல்லா இருக்கேன், மாமி நல்லா இருக்காங்க. நீங்க எங்களுக்கு மகன் மாதிரி. நீங்க செஞ்ச உதவிய எங்களால மறக்கவே முடியாது. எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல மாப்பிள்ள. என்னத்த பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என் கடமை அது. சரிங்க மாப்பிள்ள, நானும் மாமியும் உங்க ரெண்டு பேருக்கும் விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால நீங்க நந்தினி அழைச்சிக்கிட்டு நாளை அன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்துருங்க. பெரியவங்க நீங்க சொன்னா மறக்க முடியுமா? வந்துடும் அத்த. குடுங்க, நான் பேசுறேன். குடுங்க மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் மாமி பேசணுமா? குடுங்க அத்த. மறக்காம ஒரு நிமிஷம் போன நந்தினி கிட்ட கொடுங்கள. ஹலோ நந்தினி. செல்லோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமி. மாப்பிள்ள விருந்துக்கு வரேன்னு சொல்லிட்டார். என்ன மறக்காம ஒரு ஆயிஷன் வந்துடும். என்ன நாளை நிக்க மத்தியானம்? சரிங்க மாமி, அவரே சொல்லிட்டாருல, வந்துடுறோம். நீங்க ரெண்டு பேரும் உடம்ப பாத்துக்கோங்க, சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. எங்களுக்கு என்ன, நாங்க நன்னாதான் இருக்கோம். நாங்க சாப்பிடுறோம், நாளை ஆயிடுத்து. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் சாப்பிடுங்க. சரிங்க மாமி. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. ஏமேல இருக்கிற கோபத்தை சாப்பாடு மேல காட்ட வேண்டாம். தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்க. போங்க. எனக்கு என்ன, நானும் பட்டி கிடக்குறேன். உங்களுக்கு மட்டும்தான் கௌரவம் பார்க்க தெரியுமா? எனக்கும் தெரியும். போங்க. சரியா? ஓகே சார்.
ஏங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. உள்ள போறதுக்கு என்ன தயக்கம்? நீங்களே எங்க அப்பா குதிரைக்குள்ள காட்டி கொடுத்துருங்க போல இருக்கு. வாங்க போலாம். அதுக்கு இல்லடி, நான் பயப்படுறதுக்கு காரணமே வேற. என்ன காரணம்? பெரிய பொல்லாத காரணம். இங்க என்ன இருக்கு தேவையெல்லாம் பேசிட்டு வாங்க உள்ள போலாம். இவ ஒருத்தி விவரத்தை கட்டவன், கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் குடுறி. நாம இப்ப உள்ள போனோம்னா சக்தி அம்மாவும் மாமியும் கோபமா ஏதாவது நம்ம பேர்ல பேசிட்டா என்ன பண்ணுது? நானே பயந்துட்டு இருக்கேன். இதுதான் உங்க பயமா? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அவங்க கோவப்பட்டா என்ன, கோவப்படல நமக்கு என்னங்க? நம்ம வந்த வேலை முடிஞ்சா சரி. போங்க உள்ள போங்க. மாமி. சக்திமா. மாமி. சக்திமா. மாமி வராங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க. நீங்க உடம்பெல்லாம் இப்ப பரவாயில்லைங்களா? பரவாயில்ல மாமி, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வாங்க. இருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சத்தியமா, பரவாயில்ல. நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம், அதான் அப்படியே பிரசாதத்தை கொடுத்துட்டு உங்களை பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம். என்னங்க வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? பிரசாதத்தை எடுங்க, குடுப்போம். இந்தாங்க பிரசாதம், எடுத்துக்கங்க. எடுத்துங்க மாமி. சரி, நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் தான் நாங்க சாமி கிட்ட வேண்டிட்டு வந்தோம். கேக்கு முன்னே இருக்கீங்க, சிரிச்ச மாதிரி. சக்திமா சொல்லுங்க. என்ன, முதல்ல நீங்க ரெண்டு பேரும் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் என்னோட மனசு ஆறும். என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு? குடும்பம்னு இருந்தா நாலு நல்லது கெட்டது நடக்கிற மாதிரி சண்டை சச்சரவுலாம் வர்றது சகஜம் தானே? நீங்க என்ன, எங்களுக்கு மூணாவது மனுஷங்களா? எங்களுக்கு சம்பந்தி மாதிரி. நந்தினி எனக்கு மகனா, கௌரி எனக்கு மகதானே? அன்னைக்கு நடந்தத நாங்க அன்னைக்கே மறந்துட்டோம். பாத்தீங்களா, நான் சொன்னல அன்னிக்கே, அவங்க அன்னிக்கே எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க, ஒன்னே மனசுல வச்சுக்க மாட்டாங்கன்னு. நீங்க தான் கேட்கவே இல்ல. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா அவங்க பேசுறாங்கன்னு. ஒண்ணும் இல்லைங்க, நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்களை பாக்குறது எப்படி பேசுறதுன்னு ஒரே புலம்பிக்கிட்டே இருந்தாரு. நான் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். பாவம், இவர் என்ன பண்ணுவாரு? கரைப்பாரு கரைச்சா கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணனும் அந்த ரூபாவும் இவர் ஏதோ மிரட்டி இருக்காங்க. அந்த மிரட்டலுக்கு பயந்து எங்கிட்ட சண்டை போட்டுட்டாரு. அது கூட கௌரி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானங்க. பெண் தெய்வம் பெண் தெய்வம் சொல்லி கோயிலுக்கு எல்லாம் சாமி கும்பிட போக வேண்டாம் சக்திமா. உங்களை மட்டும் ஒரு தடவை பார்த்தா போறோம். பாவம் பண்ணவே மனசு வராது. கத்தி எடுத்துட்டு குத்த வரவன் கூட உங்க முகத்தை பார்த்தாலும் வச்சுக்கோங்களேன், கத்திய கீழே போட்டுட்டு உங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவானா பாத்துக்கங்களேன். என்னம்மா நீங்க என்ன போய் கடவுள்னு சொல்றீங்க? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லையே. உலகத்துல நாம வாழ போறது கொஞ்ச நாள், அதுல எதுக்கு தேவையில்லாம பணம் காசு போட்டி பொறாமன்னு மனுஷங்களை பகச்சுக்கிட்டு? நீங்க சொல்றது ரொம்ப சரிம்மா. அந்த சம்பந்தம் சொன்னதை கேட்டுக்கிட்டு உங்களையும் நந்தினியையும் தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டோம், கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டோம், யோசிக்காம தப்பு பண்ணிட்டோம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. அழாதீங்கம்மா, கௌரியும் விச்சுவும் உங்களை விட்டுட்டு போய் தனி குடித்தன இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை விடுங்க. பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க மேல இருக்கிற கோபம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது.
கூடி சீக்கிரமே உங்களை தேடி வருவாங்க. உங்க வாயால சொல்லிருக்கீங்க, கண்டிப்பா நடக்குமா? சக்திமா, உங்களை பார்க்க வந்த விஷயமே வேற. என்னங்க சொல்லுங்க. ஆமாமா, ஒண்ணு இல்ல, உங்களை எடுத்தஞ்சு பேசுனதுனால நாங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். இப்போ எங்க குடும்பமே பிரிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தோம். பெரியவங்க ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி பார்த்தோம். கடைசியில நானும் என் பொண்டாட்டியும் ராமேஸ்வரம் வரைக்கும் போய் அங்க இருக்கிற 24 புண்ணிய தீர்த்தங்கள்லயும் நீராடிட்டு வந்தாதான் பாவங்கள் தீரும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே உங்களையும் மாமியும் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணி உங்களுக்கு சேர்த்து டிக்கெட் போட்டோம். நீங்க எங்க கூட வந்தா எங்களுக்கு கூடுதல் புண்ணியம் கிடைக்கும். ஆமாமா, கையோட டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன். இந்தாங்கம்மா.